ஹாய், நம்ம வணக்கம். இன்றைக்கி நம்ம பழைய சோறு சாப்பிட போகிறோம். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா, இத்தனை விதமான தொட்டுக்கை சைட் டிஷ் வச்சு நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்றோம். பழைய சோறு உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான உணவு, வெய்ய காலத்துக்கு ரொம்ப ஏற்ற உணவு. இது கூட நம்ம இன்றைக்கி சேர்த்து சாப்பிடக்கூடியது மாங்காய், காய்ந்த இறால், சுட்ட கருவாடு, ஊறுகாய், பிரண்ட ஊறுகாய், மோர் மிளகாய், குழம்பு மாங்காய், தேங்காய் துவையல், வெண்டைக்காய் காரக்குழம்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், மீன் குழம்பு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு, பூண்டு குழம்பு, தயிர், அப்புறம் சுவைக்காக நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் இந்த உணவை தாங்க ரொம்ப சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் வயல்வெளி வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த உணவை கட்டாயம் சாப்பிடுவாங்க. ஏன்னா உடம்புக்கு அவ்வளோ ஸ்டாமினாவும் உழைக்கிறதுக்கு தேவையான சத்தும் இந்த உணவு கண்டிப்பாக தரும். ஸோ அதனால் இந்த உணவை இந்த காலத்தில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ ஆரோக்கியமான உணவுங்க. அது மட்டும் இல்லாமல் சம்மருக்கு ஏற்ற ஃபுட்டு இந்த பழைய சோறு. உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி தரும். இது வந்து நார்மல் உப்பு கிடையாது, இது வந்து இந்து உப்பு. இந்து உப்பு போட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் அரிசி. இப்போ நிறைய இது ப்ரூவ் ஆயிருக்கு. இது வந்து நிறைய ஃபைபர் இருக்கு. நார்மல் ரைஸ் விட இது உடம்புக்கு நல்லது, வயிறு புசம் கம்மி பண்ணுது. அது எதனால அப்படின்னா, பேசிக்கா இதுல ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. இந்த பழைய சோத்துக்கு ரேஷன் அரிசி தாங்க ரொம்ப கரெக்டான அரிசி. அதுலேருந்து வர வடித்த போது ஒரு ஒரு வாசம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளேவர் தான் இந்த அரிசியோட டேஸ்ட்டையே கூப்பிடுது. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ரேஷன் அரிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரேஷன் அரிசி இல்லைனா குண்டு அரிசி, பெரிய பெரிய அரிசியாக இருக்கும்ல, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நான் பழைய நீங்கள் யாரையும் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் இதுலேயும் நம்ம ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். வாங்க சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. சாதத்தில் இதை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா நசுக்கி பிசைஞ்சிருங்க. நான் பச்சை மிளகாய் நசுக்குனா ரொம்ப காரம்னு நினைக்காதீங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். தண்ணியில் கலக்கும் போது அந்த காரம் தெரியாது, மிளகாவுடைய ஃப்ளேவர் மட்டும்தான் கிடைக்கும். காரம் பச்சைனா இன்னொரு பச்சை மிளகாய் கூட எடுத்துக்கோங்க. நல்லா எந்த அளவுக்கு நசுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நசுக்குங்க. ஸோ பசு பச்சை மிளகாய் நல்லா நசுக்கி பிசைஞ்சு விட்டாச்சு. அடுத்தது ஸோ அடுத்தது வெங்காயத்தை எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா நசுக்கிக்குங்க. புரியா, வெங்காயத்தை சாப்பாட்டில் போட்டு நசுக்க முடியாதாங்க. இப்படி வச்சு அப்படி நசுக்கிறீங்கன்னா அப்படி போயிடும். பறந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி உடச்சிக்கோங்க. உங்களுக்கு மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, வெங்காயம் தான் செஞ்சு நல்லா சூப்பர் ஆயிடுச்சு. வாங்க அடுத்தது தயிர். ஸோ தயிர் நம்ம இதில் கலந்துக்கலாம். தயிர் ஊற்றியாச்சு. தயிர் நல்லா பிசையிறது. அடுத்தது ஒரு ஊறுகாய், கொஞ்சம் ஊறுகாய் எடுத்துக்குவோம். அந்த ஊறுகாயை நல்லா போட்டுக்குவோம். ஸோ ஊறுகாய் போட்டாச்சு. அந்த ஊறுகாயை பிசைஞ்சுக்கலாம். ஸோ வேறு லெவலில் ரெடியாக இருக்குது, தரமாக இருக்குது.
பச்சை மிளகாய் வெங்காயம் தயிர் ஊறுகாய் இது எல்லாரையும் கலந்து சாப்பிட்ற டெக்னிக் எங்கே உருவாச்சு அப்படின்னாக்கா, வயல்வெளிக்கு பிறகு போகும்போது தனித்தனியான எடுத்துகிட்டு போகிறதுக்கு இடம் இருக்காது, இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ சாப்பிடும்போது அதோடய சுவை ரொம்ப அருமையாக இருந்திருக்கு. அப்போ தான் இதுக்கு இதோடய சுவை தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோவை பசியில் பார்க்குறவங்களுக்கு இன்னும் பசி அதிகப்படுத்தி விட்டுரும். கவலைப்படாதீங்க, நீங்களும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இன்னொரு விஷயம், உடம்பு வெயிட் போடணும்னு ஆசைப்பட்றவங்க வாரத்தில் 3-4 நாள் இந்த உணவை எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்பில் வெயிட் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ட்ரை பண்ணுங்கள். வாங்க, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட வேண்டியதுதான். அப்புறம் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கள்ளச்சாராயம். சாப்பிடலாம். என்னடா அவன் இப்படி சொல்கிறான்னு நினைக்க வேணாம், இதை சாப்பிட்டு படுத்தோம்னா முரட்டுத்தனமாக தூக்கம் வரும். வாங்க, இதை வாங்க. ஃபஸ்ட்டு என்னுடைய ஃபேவரட்டு பூ, மோர் மிளகாலேருந்து ஆரம்பிக்கலாம். இதில் ஒரு சின்ன உடைச்சிட்டு ஃபஸ்ட் பைட் எடுக்க வாங்க. ஃபஸ்ட் பைட் எடுக்கலாம். எப்படி இருக்க? நல்லா. இதோட வாங்க ஒரு விருந்து வேணும். அடாடா அடாடா அடாடா, நல்லா டேஸ்ட்டுங்க. வாங்க அடுத்தது, இங்கே வாங்க அடுத்தது. கத்திரிக்காய் தொக்கு ஒரு ஸ்பூனு. இங்கே திரும்ப கைவிடு. கத்திரிக்காய் தொக்கு ஒரு ஸ்பூனு, பழையது ஒரு கை, இதை சாப்பிட்டு செத்து போயிடலாம் போது. அது என்ன டேஸ்ட்டுங்க. துவையல் வச்சு ஒரு டேஸ்ட் எடுப்போம். இதை விட ஒரு விருந்து தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரு கை பைட் எடுக்கலாம். இது என் காதல் மனைவிக்கு. ட்ரை பால் ட்ரை பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சாப்பிடலாம். இதாங்க காய்ந்த ஒரு கை எடுத்துக்கிறேன், இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு இதை அப்படி இருக்கு, இந்த தண்ணியை குடிச்சதுமே அப்படியே வயிறு ஜில்லுன்னு இருக்கு, அதை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ பேசிக்காகவே இது நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. அதுக்கப்புறம் இதில் குட் பாக்டீரியா நிறைய இருக்கு. வெண்டைக்காய் கார குழம்பு, இன்னொரு என்னோட ஃபேவரட்டான இது நம்ம தோட்டத்தோட மாங்காய். வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 3-4 இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட பாடியோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப நல்லா இருக்கும். நைன்டீஸ் எயிட்டிஸில் பிறந்தவங்களாம் இது இல்லாமல் வந்தே இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு உணவு, இந்த உணவை கிராஸ் பண்ணாமல் அது வந்தே இருக்காங்க. இது அன்றாட வாரத்தில் 3 நாள் சாப்பிட்டு தான் வந்துருக்காங்க, அதில் தான் இன்னும் அவங்களாம் அவ்வளோ ஹெல்த்தாக இருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற குக்கர் கிட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். முடிச்சாச்சு, பாருங்க இந்த சாராயத்தை ஒரு குடி குடிக்கலாம். சட்டையோடு அடிக்கிறோம். தயிர் போட்டுக்கிறேன். ஃபுல்லாக வயிறு ரொம்பிடுச்சு, போய் தூங்க வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிட்டு முடிச்சு சொல்லுவாங்க, பிடிச்சி முடிச்சு சொல்கிறேன். மறக்காமல் கலாநிதி பிளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும். அதுவரை உங்களிடம் விடைபெறாது. கலாநிதி, ஸ்ரீமதி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.